இந்த லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் சர்தார் ஐயாவின் பிறந்த நாளிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. சர்தார் ஐயாவுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நேர்மை, ஒளிவு மறைவற்ற தன்மை, மேலும் இதனால் உத்வேகம் பெற்ற மக்கள் சேவையில் ஈடுபட அர்ப்பணிக்கப்பட்டது. இதே அர்ப்பணிப்பு உணர்வுடனே கூட அவர்கள் விழிப்போடு இருத்தல் மீதான விழிப்புணர்வினை செயல்படுத்தினார். இந்த முறை நீங்கள் அனைவரும் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக லஞ்ச லாவண்யம் இல்லாத பாரதம் என்ற உறுதிப்பாட்டிற்காக லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை கடைபிடிக்கிறீர்கள். இந்த உறுதிப்பாடு இன்றைய காலகட்டத்தின் தேவை அவசியமானதும் கூட, அதேபோல நாட்டு மக்களுக்கும் மிக மகத்துவம் வாய்ந்ததும் கூட. நண்பர்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு நம்பிக்கை, மேலும் நம்பகத்தன்மை, இவை இரண்டும் மிகவும் அவசியமானவை. அரசாங்கத்தினுடைய அமைப்புகளின் மீது மக்களின் அதிகரிக்கும் நம்பிக்கை மக்களின் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கின்றது. நம் நாட்டிலே இருந்த மேலும் ஒரு சங்கடம் என்றால், அரசாங்கங்கள் மக்களின் நம்பிக்கையை ஒருபுறம் இழந்தன, மறுபுறம் மக்களின் மீது நம்பிக்கை வைப்பதையும் இழந்தன. பலகாலத்திய அடிமைத்தனம் நம்மை, ஊழல் பற்றிய, அடக்குமுறை பற்றிய, ஆதாரங்கள் மீதான அரசு கட்டுப்பாடு தொடர்பான நிலவிய மரபு துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பிறகு மேலும் விரிவடைந்தது. இதனால் பெரிய இழப்பினை தேசத்தினுடைய நான்கு தலைமுறைகள் சந்தித்தன. ஆனால் சுதந்திரத்தின் அமுத காலத்திலே நாம் தசாப்தங்களாக தொடர்ந்து வரும் இந்த வழிமுறையை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும். இந்த முறை 15 ஆகஸ்ட் அன்று செங்கோட்டையிலிருந்து நான் கூறியிருந்தேன், கடந்த 8 ஆண்டுகளின் முயற்சிகள், செயல்பாடுகள், சில முன்னெடுப்புகள், இவற்றுக்கு பிறகு இப்போது லஞ்சத்துக்கு எதிராக தீர்மானமானதொரு போருக்கான வேளை வந்துவிட்டது. இந்த செய்தியை புரிந்து கொண்டு இந்த பாதையில் பயணித்து நம்மால் வளர்ந்த பாரதத்தை நோக்கி விரைவாக முன்னேற முடியும். நண்பர்களே, நம்முடைய நாட்டில் ஊழல் மறையாமல் நமது நாட்டு மக்களை முன்னேற விடாமல் தடைப்படுத்துபவை இரண்டு பெரிய காரணங்கள். ஒன்று, வசதிகளின் குறைவு. மேலும் இரண்டாவது, அரசாங்கத்தின் அவசியமில்லாத அழுத்தம். நீண்ட காலமாகவே நமது நாட்டிலே வசதிகளின் பற்றாக்குறை என்பது நிலைநிறுத்தப்பட்டு வந்தது. இந்த இடைவெளி, இந்த சமமற்ற நிலை தொடரவிடப்பட்டது. இதன் காரணமாக ஒரு ஆரோக்கியமற்ற போட்டி தொடங்கப்பட்டது. இதிலே எந்த ஒரு ஆதாயமும், எந்த ஒரு வசதியும் மற்றவர்களுக்கு முன்பாக அடைய மோதல் உண்டானது. இந்த மோதல்தான் லஞ்சம் நிறைந்த ஒரு சூழலினை உருவாக்குவதிலே ஒரு வகையிலே உரமும் நீருமாய் செயல்பட்டன. ரேஷன் கடைகளிலே வரிசை,
எரிவாயு இணைப்பு பெறுதல் முதல் எரிவாயு சிலிண்டர்கள் வாங்குதல் வரை வரிசை. பில் கட்ட வேண்டுமா, அட்மிஷன் வேண்டுமா, உரிமம் வேண்டுமா, ஏதாவது அனுமதி வேண்டுமா, அனைத்து இடங்களிலும் கியூ வரிசை. இந்த வரிசை எத்தனை நீளமானதோ லஞ்சத்தின் வேர்கள் அந்த அளவுக்கு ஆழமாக செல்லுபவை. இது போன்ற ஊழல் அமைப்பின் மிகப்பெரிய இழப்பினை ஒருவர் ஏற்கிறார் என்றால் அவர்தான் தேசத்தின் ஏழை, மேலும் தேசத்தின் மத்திய வகுப்பினர். தேசத்தின் ஏழைகளும் மத்திய வகுப்பினரும் தங்களுடைய சக்தியை இதே ஆதாரங்களை பெறுவதிலேயே செலவு செய்யும் போது இந்த தேசத்தால் எப்படி முன்னேற முடியும், எப்படி வளர்ந்த நாடாகும்? ஆகையினாலே கடந்த 8 ஆண்டுகளாக பற்றாக்குறை அழுத்தம் இருக்கும் அமைப்பை மாற்றும் முயற்சியிலே ஈடுபட்டு வருகின்றோம். தேவை மற்றும் வழங்கலுக்கு இடையிலான இடைவெளியை நிரப்ப முயன்று வருகிறோம். இதன் பொருட்டு நாங்கள் பல வழிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 3 முக்கியமான விஷயங்கள் மீது உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன். 1, நவீன தொழில்நுட்பம் காட்டும் பாதை. 2, அடிப்படை வசதிகளின் செறிவான நிலை என்ற இலக்கு. மேலும் 3, தற்சார்பு பாரதம் என்ற பாதை. இப்போது ரேஷன் முறையையே எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த 8 ஆண்டுகளிலே நாம் பொது விநியோக முறையை தொழில்நுட்பத்தோடு இணைத்தோம். இதனால் கோடிக்கணக்கான போலி பயனர்களை அமைப்பு முறையிலிருந்து வெளியேற்றினோம். இதை போலவே டிபிடி மூலம் அரசாங்கம் வாயிலாக அளிக்கப்பட்டு வரும் ஆதாயமானது நேரடியாக பயனாளிகளிடம் கொண்டு சேர்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு முயல்வினால் மட்டும் இதுவரை 2 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகை தவறானவர்கள் கைகளுக்கு செல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் கோடி ரூபாய் ரொக்கத்தை ஆதாரமாக கொண்ட பொருளாதாரத்திலே லஞ்ச லாவண்யம், கருப்பு பணம் இவற்றை அடையாளம் காண்பது எத்தனை கடினமானது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். இப்போது டிஜிட்டல் முறையிலே பரிவர்த்தனையிலே முழு விவரமும் மிக சுலபமாக நமக்கு கிடைத்து விடுகிறது. கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ், ஜெம் போன்ற அமைப்பு முறை அரசாங்க கொள்முதலில் எத்தனை ஒளிவு மறைவற்ற தன்மை ஏற்பட்டிருக்கிறது. இதோடு இணைந்திருப்பவர்களுக்கு இதன் அருமை புரிந்திருக்கிறது, அவர்கள் உணர்கிறார்கள். நண்பர்களே, எந்த ஒரு அரசு நல திட்டத்தினுடைய அனைத்து ஆதாயங்களும் பயனாளிகளை சென்றடைய வேண்டும். செறிவான நிலை என்ற இலக்கை அடைவது சமூகத்திலே ஏற்றத்தாழ்விற்கும் முடிவு கட்டுகிறது, லஞ்ச லாவண்யத்திற்கான சாத்தியக்கூறுகளுக்கும் முடிவு கட்டுகின்றது. அரசாங்கமும் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகளும் தாங்களே முன்வந்து உரித்தான பயனாளிகளை அடையாளம் காணும்போது, அவர்கள் வாயிற்கதவுகளை தட்டும் போது, அப்போது இந்த இடைத்தரகர்கள் வழியிலே குறுக்கிட மாட்டார்கள், அவர்களுக்கு வேலையே இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே நம்முடைய அரசாங்கம் முன்வைக்கின்ற அனைத்து திட்டங்களும் செறிவு நிலை என்ற இலக்கை நோக்கியே இருக்கின்றன. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர், ஏழைகள் அனைவருக்கும் நல்லதொரு குடியிருப்பு, அனைத்து ஏழைகளுக்கும் மின் இணைப்பு, அனைத்து ஏழைகளுக்கும் எரிவாயு இணைப்பு, இந்த திட்டங்கள் அனைத்தும் இந்த அணுகுமுறையையே எடுத்து காட்டுகின்றன. நண்பர்களே, அயல் நாடுகளின் மீது அளவுக்கு அதிகமாக சார்ந்திருப்பதுமே கூட லஞ்ச லாவணத்திற்கான காரணமாக அமைகிறது. நீங்களே அறிவீர்கள், எப்படியெல்லாம் பல தசாப்தங்களாகவே நம்முடைய பாதுகாப்பு துறையை சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை. இதன் காரணமாக ஏகப்பட்ட மோசடிகள் நடந்திருக்கின்றன. இன்று நமது பாதுகாப்பு துறையிலே தற்சார்பின் மீது நாம் பெரும் அழுத்தம் அளித்து வருகிறோம். இதன் காரணமாக மோசடிகளுக்கான சாத்தியக்கூறுகளும் வற்றி போய்விட்டன. ரைபிள்கள் தொடங்கி போர் விமானங்கள் வரை, மேலும் போக்குவரத்து விமானங்கள் வரை இன்று பாரதம் தானே தயாரிக்கும் திசையில் முன்னேறி கொண்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை மட்டுமல்ல,
மற்ற பிற தேவைகளுக்காக கூட நாம் அயல் நாடுகளிடமிருந்து வாங்குவதை குறைந்த அளவாக இருக்க வேண்டும் என்ற தற்சார்பு பாரதம் நோக்கிய முயற்சிகளுக்கு இன்று ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. நண்பர்களே, சிவிசி ஒளிவு மறைவற்ற தன்மையை உறுதி செய்ய ஏற்படுத்தப்பட்டது. அனைவரின் முயற்சிகளுக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. கடந்த முறை நான் உங்கள் அனைவரிடமும் காப்பு கண்காணிப்பு மீது கவனம் செலுத்த வேண்டுகோள் விடுத்திருந்தேன். நீங்கள் இந்த திசையிலே பல முனைவுகளை மேற்கொண்டுள்ளீர்கள் என்று எனக்கு கூறப்பட்டிருக்கிறது. இதற்காக 3 மாத கால இயக்கம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக நான் உங்களுக்கும் உங்கள் குழுவினர் அனைவருக்கும் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இதற்காக ஆடிட் ஆகட்டும், இன்ஸ்பெக்ஷன் ஆகட்டும், நீங்கள் ஒரு பாரம்பரியமான வழிமுறையை கையாண்டு வருகிறீர்கள். ஆனால் இதையே நீங்கள் அதிக நூதனமாக, அதிக தொழில்நுட்பம் சார்ந்ததாக ஆக்கினால் இது தொடர்பாகவும் நீங்கள் கண்டிப்பாக சிந்தியுங்கள், அதிகம் சிந்திக்கவும் வேண்டும். நண்பர்களே, ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் வெளிப்படுத்துகின்ற உறுதியை இதே அளவு உறுதி அனைத்து துறைகளிலும் புலப்படுமாறு வெளிப்படுத்தப்பட வேண்டும். வளர்ந்த நாடாக வேண்டுமென்றால், எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டுமென்றால், அது ஊழலுக்கு எதிராக பூஜ்யம் சகிப்புத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். இது இன்று அரசின் கொள்கைகளிலே, அரசாங்கத்தின் உறுதிப்பாடாக இருக்கிறது, அரசாங்கத்தின் முடிவுகளிலே இருக்கிறது. இதை நீங்கள் ஒவ்வொரு படியிலும் பார்க்க முடியும். ஆனால் இதே உணர்வு நம்முடைய அரசாங்க நிர்வாக அமைப்புகளின் மரபணுக்களிலும் பலமாக கலந்துரைய வேண்டும். ஒரு கருத்து என்னவென்றால், ஊழல் அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை, அது அபராதம் சார்ந்ததாகவோ துறைசார் நடவடிக்கையோ பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கிறது. நாம் ஊழலோடு தொடர்புடைய ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை இலக்கு நிர்ணயித்து குறித்த கால அளவை தீர்மானித்து முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? ஏனென்றால் தலைமீது தொங்கும் கத்தி அவருக்குமே பெரிய உளைச்சலாக இருக்கும். அவர் ஒருவேளை குற்றமற்றவர் என்றால், இந்த சூழலில் சிக்கிவிட்டால் அவருடைய மனோநிலை எப்படி என்றால், நான் நேர்மையாக வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறேனே, என்னை இப்படி சிக்க வைத்து விடுவிப்பும் அளிக்காமல் இருக்கிறார்களே. யார் தவறை இழைத்தார்களோ அவர்கள் படும் துன்பம் வேறு, ஆனால் யார் செய்யவில்லையோ தொங்கும் இந்த கத்தி காரணமாக தனக்கும் சரி அரசுக்கும் சரி ஒரு சுமையாக மாறிப்போவார். உங்களுடைய சக ஊழியர்களைய கூட இத்தனை நீண்ட காலமாக இழுபறியில் வைத்திருப்பதால் என்ன பயன்? நண்பர்களே, இது போன்ற விஷயங்களில் எத்தனை விரைவாக முடிவெடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நிர்வாக அமைப்பினிலே ஒளிவு மறைவற்ற தன்மை ஏற்படும், அதன் சக்தி அதிகரிக்கும். குற்றவியல் வழக்குகளிலும் கூட விரைந்து நடவடிக்கை எடுத்து அவற்றை தொடர்ந்து கண்காணித்து வருவதும் மிக அவசியமானது. மேலும் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்றால், அதுதான் நிலுவையில் இருக்கும் ஊழல் வழக்குகளின் அடிப்படையிலே துறைகளின் படிநிலை. தூய்மை தொடர்பாக போட்டிகள் நடத்தப்பட்டது போல இந்த விஷயத்திலும் கூட படிநிலைகளை ஏற்படுத்தலாமே, பார்க்கலாமே எந்த துறை இதில் உதாசீனமாக இருக்கிறது, என்ன காரணம். அதே போல எந்த துறை இந்த விஷயத்தை தீவிரமாக கருதி முன்னெடுத்து செல்கிறது என்று பார்க்கலாமே. இதோடு தொடர்புடைய அறிக்கைகளின் மாதாந்திரம் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை வெளியீடு, பல்வேறு துறைகளின் ஊழலுக்கு எதிராக நடந்து வரும் வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர உத்வேகம் அளிக்கும். நாம் தொழில்நுட்பம் வாயிலாக மேலும் ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம், அதாவது கண்காணிப்பு தடை நீக்கலில் நிறைய காலம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த செயல்பாட்டையும் கூட தொழில்நுட்பத்தின் உதவியோடு நெறிப்படுத்த வேண்டும். மேலும் ஒரு விஷயத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், அது பொதுமக்கள் குறைகள் தரவுகள் பற்றியது. அரசாங்கத்தின் பல்வேறு துறைகளுக்கு சாமானிய மக்கள் பல்வேறு முறையீடுகளை அனுப்புகிறார்கள். இவற்றை தீர்க்கவும் ஒரு வழிமுறை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் புகார்களின் தரவுகளை நாம் கணக்கெடுத்தோம் என்றால், அப்போது தெரியவரும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறைக்குத்தான்
அதிக அளவிலான முறையீடுகள் வருகின்றன என்று. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபரிடம் அனைத்து புகார்களும் சென்று தேங்குகின்றன. நம்முடைய வகைப்படுத்தல் வழிமுறையிலே எங்கோ ஏதோ சிக்கல், இதை நம்மால் சரி செய்ய முடியாதா? இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக அந்த துறையினிலே ஊழலின் அடிவேர் வரை எளிதாக சென்றடைய முடியும். நாம் இந்த புகார்களை தனியானவையாக பார்க்கக்கூடாது. இவற்றை முழுமையாக கண்டுணர்ந்து தீர்க்கமாக அலசி பார்க்க வேண்டும். இதனாலே அரசு நிர்வாகம் மற்றும் அமைப்புகள் மீதான மக்களின் நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். நண்பர்களே, ஊழல் மீதான கண்காணிப்பிலே நாம் சமுதாயத்தின் பங்களிப்பினை, சாமானிய மக்களின் பங்களிப்பினை நம்மால் எத்தனை அதிகமாக ஊக்கப்படுத்த முடியுமோ இது தொடர்பாகவும் பணியாற்ற வேண்டும். அந்த வகையினிலே ஊழல்வாதி எத்தனைதான் பலம் பொருந்தியவராக இருந்தாலும் அவர் எந்த ஒரு நிலையிலும் தப்பித்துவிடக்கூடாது. இது உங்களை போன்ற அமைப்புகளின் பொறுப்பாகும். எந்த ஒரு ஊழல்வாதிக்கும் அரசியல் ரீதியான, சமூக ரீதியான அடைக்கலம் கிடைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஊழல்வாதியும் சமூகம் வாயிலாக கண்டனத்துக்கு ஆட்பட்டாக வேண்டும். இந்த சூழ்நிலை ஏற்படுத்தப்படுவதும் மிகவும் அவசியம். நாம் பார்த்திருக்கிறோம், சிறை தண்டனை அடைந்த பிறகும் கூட, ஊழல் நிரூபிக்கப்பட்டதன் பிறகும் கூட பல வேளைகளில் ஊழல்வாதிகளுக்கு பாமாலை சூட்டப்படுகிறது. நேர்மைக்காக கொடிபிடிக்கின்ற பேர்வழிகள் ஊழல்வாதிகளின் கைகளை உயர்த்தி வெட்கமில்லாமல் புகைப்படம் எடுப்போரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நிலைமை பாரத சமுதாயத்திற்கு நல்லதே கிடையாது. இன்றும் கூட சில பேர் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வகை வகையான தர்க்கங்களை முன்வைக்கின்றார்கள். இப்போதெல்லாம் ஊழல்வாதிகளுக்கு பெரிய கௌரவங்களை அளிக்க ஆதரவு அளிக்கப்படுகிறது. நான் இந்த நாட்டிலே இதுவரை இப்படி கேள்விப்பட்டதே இல்லை. எப்படிப்பட்ட நபர்கள் இந்த சக்திகளுக்கும் கூட சமூகம் வாயிலாக அவர்களின் கடமைகளை புரிய வைப்பது மிக அவசியமாகிறது. இதிலும் கூட உங்கள் துறைகள் வாயிலாக செய்திருக்கும் சிறப்பு நடவடிக்கைகளுக்கு பெரும் பங்களிப்பு உள்ளது. நண்பர்களே, இன்று நான் உங்களிடையே வந்திருக்கும் வேளையில் மேலும் சில விஷயங்களை முன்வைக்க மனம் விரும்புகிறது. லஞ்ச லாவண்யம் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற சிவிசி போன்ற அனைத்து அமைப்புகளும் இங்கே இந்த அனைத்து செயல்களைச் சேர்ந்தோர் அமர்ந்திருக்கின்றார்கள். நீங்கள் டிஃபென்சிவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தேசத்தின் நன்மைக்காக பணியாற்றுவோர் குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய தேவையில்லை. நண்பர்களே, நாம் அரசியல் செயல் திட்டத்தோடு செயல்பட வேண்டியதில்லை. ஆனால் தேசத்தின் சாமானியர்களுக்கு ஏற்படும் சிரமங்களிலிருந்து விடுதலை அளிக்க வேண்டியது நமது கடமையாகும். இந்த பணியை நாம் செய்தே ஆக வேண்டும். யாருக்கு சுயநிலை அக்கறை இருக்கிறதோ அவர்கள் கத்துவார்கள், அவர்கள் அமைப்புகளின் கழுத்தை நெரிக்க முயல்வார்கள், இந்த அமைப்புகளில் அர்ப்பணிப்போடு பணியாற்றுவோர் மீது அவதூறு பரப்ப முயல்வார்கள். இவை அனைத்தும் நடக்கும். நான் நீண்ட காலமாக இந்த நெருப்பை கடந்து வந்திருக்கிறேன். நண்பர்களே, நீண்ட காலத்திற்கு அரசாங்கத்தின் தலைவனாக இருக்கும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் பல வசவுகளை, பல குற்றச்சாட்டுகளை சுமந்திருக்கிறேன். நண்பர்களே, எனக்கு எதையும் விட்டு வைக்கவில்லை இவர்கள். ஆனால் மக்கள் தாம் இறைவனின் வடிவமாக இருக்கின்றார்கள். அவர்கள் சத்தியத்தை உரைத்து பார்ப்பவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், சந்தர்ப்பம் வரும் பொழுது சத்தியத்திற்கு துணையாக நிற்பவர்கள். நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். நாணயமான வழிமுறையில் பீடு நடை போடுங்கள். உங்களுடைய கடமை பாதையில் நெஞ்சிலே நேர்மையோடு, நேர்கொண்ட பார்வையோடு பயணியுங்கள். பாருங்கள், இறைவன் உங்களுக்கு துணை வருவான், மக்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள். சிலர் கத்திக்கொண்டுதான் இருப்பார்கள், ஏனென்றால் அவர்களின் சுயநலம் பாதிக்கப்படுகிறது. அவர்கள் கால்கள் சாக்கடையில் மாசுபட்டு இருக்கின்றன. ஆகையினால்தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், தேசத்திற்காக, நேர்மைக்காக பணியாற்றும் வேளையிலே இப்படிப்பட்ட விவாதங்கள் ஏதும் நடந்தால், நாம் நேர்மை பாதையிலே பயணித்தால், சத்தியமான வழியிலே பயணித்தால் தற்காப்பாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் நண்பர்களே,
திட நம்பிக்கையோடு செயலாற்றும் போது பல சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கலாம். சமுதாயம் அப்போது உங்களுக்கு துணையாக இருந்திருக்கும். லஞ்ச லாவண்யம் இல்லாத தேசம், மேலும் லஞ்ச லாவண்யம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க சிவிசி போன்ற அமைப்புகள் தொடர்ந்து விழிப்போடு இருப்பது இது ஒரு விஷயம். ஆனால் இவர்கள் மற்ற அமைப்புகளையும் விழிப்போடு இருக்க வைக்கவும் வேண்டும். ஏனென்றால் தனியாக இருந்து என்ன செய்ய முடியும்? அலுவலகத்தில் அமர்ந்து என்ன செய்ய முடியும்? அமைப்பு முறை முழுவதும் அவர்களோடு இணையாத வரையிலே, இந்த உணர்வை தங்களுக்குள் இருத்தி செயல்படாத வரையிலே, அமைப்புகளுமே கூட சில வேளைகளில் கலகலத்து போகின்றன. நண்பர்களே, உங்களுடைய பொறுப்பு மிக பெரியது. உங்களுடைய சவால்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆகையினாலே உங்களுடைய வழிமுறைகளிலும் செயலாற்றும் முறைகளிலுமே கூட தொடர்ந்து இயக்கம் மாற்றி அமைக்கும் செயல்திறன் அவசியம். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் இந்த அமுத காலத்திலே ஒரு ஒளிவு மறைவற்ற போட்டித்தன்மை நிறைந்த சூழலமைப்பை அமைப்பதிலே முக்கிய பங்காற்றி வருவீர்கள் என்று. இங்கே சில பள்ளி குழந்தைகளை அழைத்திருப்பது எனக்கு பிடித்திருக்கிறது. அனைவரும் போட்டியிலே பங்கெடுத்தவர்கள். தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு வினாவிடை போட்டியையும் முன்னெடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தின் மீது என் கவனம் சென்றது. உங்களுடைய கவனமும் அதன்பால் சென்றிருக்கலாம். நீங்களும் அதை பார்த்திருக்கலாம். பலர் அதை கவனித்திருக்கலாம். அதை கவனித்த பலர் அது குறித்து சிந்தித்தும் இருக்கலாம். நானும் கவனித்தேன், நானும் சிந்தித்தேன். வெறும் 20% ஆண்கள் மட்டுமே லஞ்ச லாவண்யத்திற்கு எதிரான போராட்டத்திற்கான பரிசுகளை வாங்கினார்கள். 80% பெண்கள் தட்டிச் சென்றார்கள். ஐந்து நபர்களிலே 4 பெண்கள். அதாவது இந்த 20 எப்படி 80 ஆக்குவது? ஏனென்றால் போக்கு அவர்கள் தரப்பில் தான் இருக்கிறது. இந்த பெண்களின் உள்ளங்களிலே இருக்கும் ஊழலை எதிர்க்கும் இதே சக்தி ஆண்கள் மனதிலும் ஏற்பட்டு விட்டதென்றால் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான பாதை அதுவே ஆகும். ஆனால் நீங்கள் செயல்படுத்தும் இந்த தடுப்பு செயல் இயக்கம் சிறப்பானது. அதாவது குழந்தைகளின் மனதிலே லஞ்ச லாவண்யத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பு பிறப்பெடுக்க வேண்டும். மாசுக்கு எதிரான வெறுப்பு ஏற்படாத வரையிலே தூய்மையின் மகத்துவம் பற்றி தெரியவே வராது. லஞ்ச லாவண்யத்தை குறைவாக எண்ணாதீர்கள். அது ஒட்டுமொத்த அமைப்பையும் அரித்துவிடும், மொத்தத்தையும் முழுக்கச் செய்துவிடும். எனக்கு தெரியும், இதை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டும், மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும், மீண்டும் மீண்டும் விழிப்போடு இருக்க வேண்டும். சிலர் தங்கள் புத்தி கூர்மையை பயன்படுத்தி இத்தனை சட்டங்களுக்கு அப்பால் எப்படி ஊழல் செய்யலாம் என்று செயல்படுவார்கள். அவர்கள் தங்கள் அறிவை இப்படியும் பயன்படுத்துவார்கள், இதற்கு ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். இந்த வரையறையை தாண்டி செய்தால் பிரச்சனையே வராதென்பார்கள். ஆனால் வரையறை விரிவாகி கொண்டே இருக்கிறது. இன்று இல்லை என்றால் நாளை பிரச்சனை வரத்தான் போகிறது. தப்புவது கடினம் ஐயா. தொழில்நுட்பம் தடயத்தை விட்டு செல்லத்தான் செய்யும். எத்தனை அதிகமாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறதோ, நீங்கள் அமைப்புகளை மாற்றலாம், மாற்றியிருக்கிறோம், மாற்ற முடியும், முயற்சி செய்யலாம். உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். நன்றி சகோதரர்களே. நம் நாட்டின் வளர்ச்சி லஞ்சம் கொடுப்பதால் தளர்ச்சி அடைகிறது. ஆம், இது மறுக்க முடியாத உண்மை. அரசு ஊழியர்களின் வேலை உங்களுக்காக உழைப்பது. உழைப்பிற்கான ஊதியத்தை அரசு தரும்போது பிறகு லஞ்சம் எதற்கு? லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர் பற்றிய புகார்களை பொதுமக்கள் பிட்பி மூலம் அளிக்கலாம். இதில் புகார் அளிப்பவரை பற்றிய தகவல்கள் மிக ரகசியமாக வைக்கப்படும். பிட்பிக்கு நீங்கள் அளிக்கும் புகார்கள் தபால் மூலமாகவோ அல்லது சிவிசி போர்ட்டல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும். இமெயில் மூலமாக அளிக்கப்படும் புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ONGC பற்றிய புகார்களையும் நீங்கள் தபால் மூலமாகவோ
அல்லது சிவிசி போர்ட்டலில் வலைதளம் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். லஞ்சம் தவிர், நெஞ்சம் நிமிர்.